ஈரோடு மாவட்டத்தில் வீரப்பஞ்சத்திரம், லக்காபுரம், சித்தோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20,000 விசைத்தறிகளில் ரயான் துணி உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ரயான் துணிகள் வட மாநிலங்களுக்கு அனுப்பி அங்கு டையிங், பிளீச்சிங், பிரிண்டிங் உள்ளிட்ட பணிகள் முடிந்து ஆயத்த ஆடைகளாக தயாரிக்கப்படுகின்றன. ரம்ஜான் மாதத்தில் ரயான் துணி விற்பனை சூடுபிடிக்கும் என எதிர்பார்த்திருந்த உற்பத்தியாளர்களுக்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. 30 ரூபாய்க்கு விற்பனையான 1 மீட்டர் ரயான் தற்போது 28 ரூபாயாக சரிந்துள்ளது. இருந்தபோதும் விற்பனை சரிந்ததால் உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். ரம்ஜானுக்கு எதுக்கும் ரயான் நல்லா போகணும், ரயான் இதாக இருக்கணும். ஆனால் வந்து வட மாநிலங்களில் பாலிஸ்டரும் இந்த நைலான் துணி நல்லா உற்பத்தி ஆகிறனால அந்த துணி வாங்குறதுக்கு அங்கே இது பண்ணுறாங்க. அதனால் ரயான் உற்பத்தி இங்கே பாதிக்கப்பட்டுச்சு, துணி நூல் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ இலவச வேட்டி செல்ல முடிஞ்சு எல்லாம் ரயான் ஏற்றனால 120 கிராம் ஒரு பீஸு கிட்டத்தட்ட 26 இருந்தது, இப்போ 24 ரூபா வரையும் கேட்குறாங்க. ஒரு மீட்டருக்கு 2 ரூபா நட்டம் அடையுது. அதேமாதிரி 140 கிராம் பீஸு 30 ரூபா இருந்தது, இப்போ 29 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 1 ரூபா 2 ரூபா நட்டம் ஆகுது. ஈரோடு, நாமக்கல் பகுதிகளில் உற்பத்தியாகும் ரயான் துணிகளை ஆயத்த ஆடைகளாக மாற்ற இங்கு போதுமான அளவிற்கு பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இல்லாததால் அவை வட மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலை மாறினால் ஜவுளி உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் பிடிக்கும் என விசைத்தறியாளர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். இங்கே உற்பத்தி பண்ணுற துணியை வந்து வட மாநிலங்களில் கொண்டு போய் தான் டையிங் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி பண்ணுறோம். அதில் பெரும்பாலும் துணி அங்கேயே தைச்சு இங்கே வருது. இதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் வேலைவாய்ப்பு போகுது. அந்த அதுக்கு சீர் செய்கிற வழி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மாசு கட்டுப்பாடு வரையில் சுத்திகரிப்பு நிலையம் போட்டு இங்கே தயார் பண்ணுற துணியை இங்கேயே டையிங் ப்ராசஸிங் பண்ணி இங்கே கார்மெண்ட் பண்ணி வித்தாங்கன்னா அரசுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும், எங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும். வாரத்திற்கு 13 ஷிப்டுகளுக்கு விசைத்தறிகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் ரயான் துணிகள் தேக்கமடைந்துள்ளதால் தற்போது 8 ஷிப்டுகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பாதிப்புகளை தவிர்க்க அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன்னியூஸ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்னியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.